தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம் உங்கள் அபிமான வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் இப்பொழுது முதலாவது கலந்துரையாடல் பகுதியினூடாக இணைய இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நேயர் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார், எப்பொழுது பார்த்தாலும் இந்திய எழுத்தாளர்களுடைய கதை புத்தகங்களையே வாசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், கவிதை புத்தகங்களையே வாசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், நம் நாட்டு எழுத்தாளர்களையும் நாங்கள் வளர்க்க வேண்டியது அவசியம் இல்லையா என்று ஒரு நேயர் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார். எங்களுடைய நிகழ்ச்சியில் தெரிந்திருக்கும் அவ்வாறாக எங்களுடைய நாட்டு எழுத்தாளர்களை வளர்க்க வேண்டியது எங்களுடைய ஒரு கட்டாயமாக இருக்கின்றது. அந்த வகையில் சிறு வயதிலேயே ஒரு கவிதை புத்தகத்தை வெளியிட்ட இளம் கவிஞர் ஸ்வஸ்திகா அவர்கள் எங்களுடன் இப்பொழுது இணைந்திருக்கின்றார். அவர் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். வணக்கம். கவிதை அப்படி என்கின்ற ஒரு துறை வந்து எல்லோருக்கும், நானும் ஒரு கவிதை எழுத வேண்டும், ஒரு கவிஞராக வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் வரும். ஆனால் அது அனைவருக்கும் சாத்தியமாகுமா என்று கேட்டால் நிச்சயமாக சாத்தியமாகாது. உங்களுக்கு எவ்வாறு அது சாத்தியமாகியது? அதனுடைய ஆரம்ப புள்ளி எங்கிருந்து வந்தது? ஆமாம், நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து எனக்கு கவிதை எழுதணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. அது யதார்த்தமாக வந்த ஒரு ஆசை தான். என்னோட தமிழ் மிஸ் வந்து எனக்கு கவிதை போட்டிக்கு அனுப்பி அதன் மூலமாக நான் எழுதி, அதுக்கப்புறம் எனக்கு என்ன நானே என்னைய புரிஞ்சு கொண்டது வந்து ஓகே என்னால் எழுத முடியுங்கிறது. நிறைய போட்டிகளுக்கு நான் பங்கு பற்றினேன். அப்படி பங்கு பற்ற போட்டிகள் எல்லாத்துலேயுமே கவிதையில் எனக்கு முதலிடம் இல்லைன்னா ரெண்டாவது இடம், எப்படியாச்சும் ஒரு பிளேஸ் கிடைச்சிடும். அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கவிதை எழுதுகிற பழக்கம் வந்தது. என்னை அறியாமே என்னை வளர்த்தது வந்து கண்ணதாசனோட கவிதை புத்தகங்கள், நான் முத்துக்குமாரோட பாடல் வரிகள். அதுலேருந்து தான் எனக்கு கவிதை எழுதணுங்கிற ஒரு ஆர்வம், ஒரு ஆசை என்னை அறியாமல் வளர்ந்தது, பெருசாக வளர்ந்தது. அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு புத்தகம் எழுதணும், ஒரு புத்தகத்தை எழுதி நானும் வெளியிடணுங்கிற ஒரு அந்த கவிதை தான் எனக்கு அந்த அதுக்கான அடித்தளத்தை போட்டது. நான் இப்போது கட்டாயம் நன்றி சொல்லணும் என்னோட தமிழ் மிஸ்க்கு, என்னோட பாடசாலை அதிபருக்கு. நிச்சயமா, நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்பும் போது சுற்றி இருக்கிறவங்க வந்து அதுக்கு உற்சாகம் கொடுக்கணும். அப்படி ஊக்கம் கொடுத்தா மாத்திரம்தான் எங்களால எங்களுடைய இலக்கை நோக்கி முன்னேற முடியும். உங்களுக்கு அந்த மாதிரி வேற யாரெல்லாம் ஊக்கம் கொடுத்து உன்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பயணத்துல துணையாக நின்றார்கள்? முதலாவது வந்து நான் படிச்ச பாடசாலை, நான் அதை எங்கேயும் மறக்க மாட்டேன். நான் அங்கதான் வளர்ந்தேன், விபுலானந்தா தமிழ் மகாவித்யாலயம்னு சொல்லிட்டு தெமடகோடையில் இருக்கு, அங்கே தான் நான் படித்து வளர்ந்தது, அங்கே தான் என்னோட கவிதை பயணம் ஸ்டார்ட் ஆகினது. அப்புறம்னு சொல்லணும்னா என்னோட அம்மா அப்பா. பொதுவாக வந்து பெண்கள் ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்களுக்கு நிறைய விஷயம் தடையாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ வந்து என்னோட வீட்டில் என்னோட அம்மா அப்பா நான் எது பண்ணாலுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அது என்னோட பிளெஸ்ஸிங், கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வாரம் அம்மா அப்பா. அவங்க மூலயமா நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் இருக்கேன். என்னோட கெரியரில் நான் எது பண்ணுறதா இருந்தாலுமே என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் என்னோட ரெண்டு கண்ணு மாதிரி, அப்பாவும் என்ன சொல்ல மாட்டார், அம்மாவும் என்ன சொல்ல மாட்டாங்க. அவங்களால தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள், இந்த துறைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியாங்கிற ஒரு துறைக்கு நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் தூக்கி விடுறதுக்கு இருந்தாங்க. நான் அதை மறக்க மாட்டேன். பேர் சொன்னால் அது ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கும், பட் என்னோட மனசில் அவங்க எல்லாருமே இன்னும் வரைக்கும் இருக்காங்க. நான் அவங்களுக்கு பெரிய மதிப்பு கொடுத்துருக்கேன். நான் எவ்வளவு உயரம் போனாலுமே கூட, நான் எவ்வளவு உயரம் அதாவது நான் வளர்ந்தாலுமே கூட, நான் பின்னாடி எப்படி வந்தேங்கிறத நான் மறக்க மாட்டேன். எனக்கு அந்த நேரம் யார் உதவி பண்ணாங்கிறத நான் மறக்க மாட்டேன். எல்லாமே என்னோட மனசில் இருக்குது. நான் ஏதாச்சும் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணனா கட்டாயம் நான் அவங்க எல்லாருக்குமே ஒரு நன்றி செலுத்தணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். உங்களுடைய அதாவது ஒரு கவிதை புத்தகம் வந்து நீங்கள் வெளியிட்டுட்டீங்க. புத்தகம் வெளியிடுறதுன்றது ஒரு சாதாரணமான விடயம் கிடையாது, அதுக்கான நிறைய ப்ரொசஸ் இருக்குது. ஆனால் இந்த புத்தகத்தை பற்றி நாங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி, உங்களுடைய முதலாவது கவிதை நீங்கள் எந்த வயதில் எழுதினீங்க, அந்த கவிதை என்ன அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கவிதை என்னன்னு எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. முதலாவது நான் எழுதின, அதாவது நான் போனது கம்பன் கழகத்தில் ஒரு கவிதை போட்டிக்கு, டீச்சர் வந்து என்னோட பேரை கொடுத்துட்டாங்க. கவிதைனா என்னன்னு எழுத தெரியாது, இருந்தாலும் நான் அந்த டீச்சர் சொன்னதுக்காக நான் போயிட்டேன். போயிட்டு அங்கே போனால் அந்த மூணு ரவுண்ட் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ மூணு ஹெடிங் கொடுத்தாங்க. அதில் அந்த அந்த கவிதை போட்டியில் கூட கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு சினிமா பாட்டு யாராவது பாடியிருந்தா அந்த சினிமா பாட்டு எழுதுங்க. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம், நான் பூக்களை சற்று ஓய்வெடுங்கள்னு அந்த பாட்டை தான் எழுதினேன். அந்த பாட்டு எழுதுனா வந்து அந்த வரிகளை நீங்கள் வர்ணிக்கணும், எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு வர்ணிக்க. அது வந்து கார்கியோட பாட்டு. ஸோ அதை நான் அந்த நேரம் ஐப்படம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகின புதுசு. ஸோ நான் அதை எழுதினேன். அதுக்கப்புறம் நாங்களாக ஒரு கவிதை யோசிச்சு எழுதுறப்போ வந்து நான் எழுதின கவிதை வந்து இந்த இளைஞர்களே அந்த மாதிரி ஒரு கவிஞர், நீங்கள் என்ன சொல்லுங்க, இளைஞர்களே முன்னாடி வாருங்கள் அந்த மாதிரி ஒரு கவிதை தான். எனக்கு அதில் ஒரு வரி எழுதுனது அது இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா கம்பவாரதி ஐயா என்கிட்ட கேட்டார் அந்த வரியை நான்
ப்ரெசென்ட் பண்ணுறப்போ எனக்கு கேட்டார் இது என்னென்னு உங்களோட மீனிங்கை சொல்லுங்கள். நான் அதில் எழுதியிருந்தேன் வந்து இரண்டு கை தட்டினால் மட்டுமா ஓசை வரும், இது விரல் தட்டினாலே ஓசை வரும் அப்படின்னு. அதாவது நாங்கள் படையாக சேர்ந்து போகிறதுக்கு முதல்ல நாங்கள் போகணும் முன்னாடி, அப்போ எங்களுக்கு பின்னாடி ஒரு தானாக ஒரு படை வரும் அப்படின்னு. அப்போ அவர் கேட்டால் அது எப்படி என்ன சொல்லிட்டு, அப்போ நான் கை தட்டி காட்டினப்போ அந்த கை தட்டி காட்டினேன், ரெண்டாவது இப்படி சொடக்கு போட்டு காட்டினேன். ஸோ இது நான் ஒரு ஒரு கையில் தானே நான் செய்கிறேன், ஸோ நான் முன்னாடி போனால் எல்லாரும் பின்னாடி வருவாங்கன்னு அவர் அதில் அவர் வெரி குட் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு அந்த கவிதை போட்டியில் ரெண்டாவது பிளேஸ் கிடைச்சிது. அதுதான் என்னோட முதல் அனுபவம். நான் ஃபர்ஸ்ட் கவிதை எழுதினதுக்கு காரணம் வந்து அந்த ஒரு ஒரு யதார்த்தமான என்ன சொல்றது, ஒரு எதிர்ச்சியா நடந்த ஒரு சம்பவம், எதிர்ச்சியாக நடந்த சம்பவம், ஒரு கவிஞராக ஒரு மிகப்பெரிய ஆளுமை கம்பபாரதி ஜெயராஜ் அவர்களிடம் இருந்து நீங்கள் பெற்ற அந்த பாராட்டுகள். அடுத்ததாக நாங்கள் இப்பொழுது பாடலாம் இந்த புத்தகத்திற்கு, அதாவது படி கடை. இந்த புத்தகத்தினுடைய பெயரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றது. படி கடை ஸ்வஸ்திகா ராஜ் பிரகாஷ் அவர்கள் எழுதிய கவிதைகளுடைய தொகுப்பு இல்லையா? சரி, இந்த படி கடை என்றால் என்ன? நான் வந்து முதலாவது இந்த தலைப்பு எழுதுறப்போ வந்து எனக்கு வந்து எல்லாரும் அது முதலாவது நான் என்ன யோசிச்சேன்னா, தலைப்பு தான் ஒருத்தர் ஒரு ஒரு ரீடரை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியது. அதாவது நாங்கள் சில பேர் வந்து புக்கை முதலாவது எடுத்ததுக்கு அப்புறமே முதலாவது தலைப்பு தான் படிப்பாங்க, ஏன்னா தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் உள்ளுக்க பிரட்டி பார்ப்பாங்க. ஸோ நான் யோசிச்சேன் என்னோட தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு ஃபர்ஸ்ட் கவிதைகளெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தலைப்பு வச்சது. படி கடன்னு நான் ரெண்டு விஷயம் சொல்கிறேன் என்னன்னா வந்து, ஒன்று வந்து படிச்சுட்டு கடந்து போங்க, இன்னொன்று லைஃப்பில் நீங்கள் வெற்றி பெறணும்னா எத்தனை படிகளை நாங்கள் தாண்டணும், ஏமாற்றம் இருக்கும், தோல்விகள் இருக்கும், இதெல்லாம் தாண்டி நாங்கள் முன்னாடி வரணும். ஸோ அது அந்த அத்தனை அத்தனை படிகளையும் நீங்கள் கடந்து வரணுங்கிறதுக்காக தான் படி கடன்னு சொல்லிட்டு அதை ஒரு படித்தும் கடக்க வேண்டும், படிகளையும் கடக்க வேண்டும் என்கின்ற பொருளில். நிச்சயமாக எனக்கு இந்த நேரத்தில் ஸ்வஸ்திகா ராஜ் பிரகாஷ் அவர்கள் எழுதிய இந்த படி கடை என்கின்ற கவிதை புத்தகத்தில் இருந்து ஒரு கவிதையை வாசிக்க வேண்டும் போல இருக்கின்றது. நாங்கள் வாசித்து பார்ப்போம். இதனுடைய தலைப்பாக காணப்படுகின்றது போராடினால். போர்க்களம் இது, போர்க்கரம் எது, போராடும் மனமே பேராற்றல் பெருமே. வாழ்க்கை ஒரு களம், புரட்சிகளும் வரும். மரம் என சரிந்தாலும், மலை என விழுந்தாலும், புல்லாக நீ பிறந்து மண்ணை குடைந்து எழு. ஆள் மனதில் ஆயுதம் தாங்கி துணிவு கொடியேற்றி எதிர்த்து நின்று தலை நிமிர்த்து போர் வீரன் நீ கோழை இல்லை, இவ்வுண்மையை உலகறிய உணர்த்து. அதாவது அது என்ன சொல்றது, அந்த ஊக்கம் கொடுக்குற மாதிரியே ஒரு கவிதைகள்லாம் நிறைய கவிதைகள் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன் அது என்ன அந்த ஸ்பெசிஃபிக்கான காரணம்? நார்மலாக கவிதை என்ன, நிறைய பேர் தொடர ஒரு விடயம் வந்து இந்த காதல் என்கின்ற ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து இந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடியது இளைஞர்கள் இந்த இதில் இருக்கு பாருங்க. கரை படியாத நிலவோ கரை கண்டாலும் வெள்ளொலியை மதியும் பரப்பவில்லையோ, இருள் சூழ்ந்த உலகை தன்னொழியால் அதுவும் மீட்கவில்லையோ அப்படின்ற மாதிரி இந்த தோல்வியிலிருந்து தோண்டு வர்றவங்களெல்லாம் நீங்கள் உற்சாகப்படுத்துகிற மாதிரியான இந்த கவிதைகளுக்கு காரணம் நான் எப்படி வந்தேங்கிறது தான் இந்த புக். நான் எப்படி வந்தேன், நான் என்னை எப்படி வளர்த்து கொண்டுங்கிறது தான். நான் இது பல பேருக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதான் என்னோட கவிதை வரிகள் சொன்னேன். வளமையாக நீங்கள் சொன்னது போல் காதலை பற்றி தான் எல்லாரும் எழுதுவாங்க. காதல், மலை, இயற்கை. ஆமாம், இயற்கையை பற்றி கட்டாயம் எழுதுவாங்க. நான் காதலை பற்றி நானும் ஒரு கவிதை காதலை பற்றி எழுதியிருக்கேன். பட் நான் கொஞ்சம் வித்தியாசம் எழுதியிருக்கேன். என்னென்னா காதலித்து பாருங்க எழுதியிருக்கேன். காதலித்து பாருங்கன்னு சொல்லுது நான் வந்து நீங்கள் செய்கிற தொழிலை காத, நீங்க படிக்கிற இதுகளை காதலிங்க, உங்களோட துறைகளை காதலிங்க, அப்படித்தான் நான் சொல்லியிருக்கேன். அம்மா அப்பாவை காதலிங்க இந்த மாதிரி. ஸோ வந்து நான் வந்து ஃபுல்லா மோட்டிவேஷனா இருக்கட்டும், ஒருத்தருக்கு என்னோட புத்தகம் எடுத்து அவர் வாசிக்கிறாருன்னா அவருக்கு ஒரு பயன் இருக்கணும். அவர் ஏதாவது ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் ஒரு துவண்டு போனா கூட என்னோட கவிதை மூலமா நான் அவரை வந்து ஒரு உற்சாகப்படுத்தணுமா எனக்கு ஃபீல் ஆகிச்சு. நான் இப்படி ஒன்று எழுதணும்னு அதோட எனக்கு ஒரு அதோட அவுட்புட்டும் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா எனக்கு இந்த புக்கை வாசித்ததுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, ஸ்வஸ்தி உங்களோட கவிதைகள் சூப்பர், நான் திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கேன், நான் போர் அடிக்கிறனே இந்த புக்கை படிக்கிறேன்னு. அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வெகுமதிப்பாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, எவ்வளோ சாதித்தாலுமே ஒரு என்னோட ஒரு ரீடர் எனக்கு கொடுக்குற அந்த ஃபீட்பேக் தான் என்னோட பெரிய கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி எனக்கு ஒரு நல்ல வரவேற்பு வந்துச்சு இந்த புத்தகத்துக்கு. அதுவும் மோட்டிவேஷனலாக தான் உள்ளுக்க எழுதியிருக்கிற எல்லா கவிதைகளுமே மோட்டிவேஷனாக தான் இருக்கும். ஸோ அப்படி எழுதுனது நிஜமா எங்களுக்காக உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிதை அது இந்த புத்தகத்தில் எழுதினதாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு கவிதையை நீங்கள் சொல்லி காட்டுங்க. நிறைய எழுதியிருக்கேன், எனக்கு நிறைய இருக்கு. பட் நான் ஸ்பெசிஃபிக்காக கவிதையை சொல்லாமல் எடிங்க சொல்கிறேன். நான் வந்து ஒன்று முயற்சியை பற்றி எழுதியிருக்கேன். அதாவது வளமையாக முயற்சின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் வந்து முயல் ஆமை கதை தான். ஸோ அந்த கதையை நான் எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து படை திரட்டுன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பேன். அந்த கவிதையில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னு சொன்னால், ஒரு கழுகு ஒரு சிட்டுக்குருவியை வேட்டையாட போகுது. ஸோ அந்த சிட்டுக்குருவி ஒரு ஒரு அப்படியே அவங்களோட ஒரு கூட்டத்தில் சேர்ந்துட்டா அப்படின்னா கழுகுக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும், யாரோட நான் பிடிக்க வந்தேன். அப்போ அவர் அதில் அந்த பலமாக இருந்தால்
யார எதிரிகளும் தாக்க முடியாது. ஸோ அந்த கதையை நான் ஒரு கவிதையை எழுதியிருக்கேன். அண்ட் அது போல் காதலித்து இப்போ நான் சொன்ன மாதிரி அதை எழுதியிருக்கேன். அண்ட் முக்கியமாக இன்னொன்று நான் வறுமையை பற்றி எழுதியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை வறுமை. அது கொடுக்குற பாடத்துலேருந்து தான் நிறைய பேர் முன்னாடி வந்திருக்காங்க வறுமைங்கிற ஒரு பாடம்னால. ஸோ அதை நான் எழுதியிருக்கேன். அப்படி நிறையா எழுதியிருக்கேன். என்னத்துக்கு பிறந்தோம், எங்களோட பேர் என்னது, உண்மையிலே எங்களோட பேர் எங்களோட அம்மா அப்பா வச்சது இல்லை பேர், நாங்கள் அந்த பேருக்கு என்ன உருவாக்கி கொடுக்குறோம் அதை தான் பேர். எனக்கு பொறுத்த வரைக்கும் ராஜ் பிரகாஷோட மகள்னு சொல்கிறத விட ஸ்வஸ்திகாவோட அப்பா ராஜ் பிரகாஷ்னு சொல்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கும் அது தான் பெரிய கௌரவமாக நினைப்பார். அது மாதிரி நம்மளோட பேருக்கு என்ன அர்த்தம், அது நாங்கள் எப்படி உருவாக்குறது, நாங்கள் உண்மையிலே இந்த மரணம்னா என்ன, இவ்வளோவெல்லாம் செஞ்சுட்டு எதுவுமே எடுத்து போக மாட்டோம், பட் இவ்வளோனா செஞ்சு அந்த பேர் மட்டும் தான் நாங்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் நிலைச்சு நிற்கும். அப்துல் கலாம், அப்ராம் லிங்கன் இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட பே அவங்கள நாங்கள் பார்த்தில்ல, ஆனால் அவங்களோட பேரை நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை நாங்கள் படிச்சிருக்கோம். ஸோ ஒருத்தரோட செயல் தான் அவரோட அடையாளம். இதை தான் நான் ஃபுல்லாக அந்த புக்கில் எழுதியிருக்கேன். ஸோ அப்படி நிறையா கவிதைகள் இருக்குது. நிச்சயமாக அதே நேரத்தில் இந்த ஒரு புத்தகம் வெளியிடுறது வந்து எந்தளவு தூரத்திற்கு ஒரு கடினமான ஒரு செயல்பாடு, அதாவது அந்த அதுக்காக நீங்கள் கடந்து வந்த பாதை சிரமங்கள், அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், ஒரு விஷயம் நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நமக்கு எல்லாமே அமையாது, அதை நாங்கள் அமைச்சு கொள்ளணும். உண்மையாக வாய்ப்புகள் நமக்கு அமையிறது குறைவு, அமையிறவங்க இருக்காங்க பட் நமக்கு பொறுத்த வரைக்கும் அது குறைவு, பட் அதை நாங்கள் அமைச்சு கொள்ளணும். அப்படி நான் அமைச்சு கொண்டது ஒரு வாய்ப்பு தான், எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நான் அதில் எனக்கு ஒரு வாய்ப்பாக உருவாக்கி கொண்டது தான். நிறையா ஸ்ட்ரகிள் நான் ஃபேஸ் பண்ணேன். என்னென்னா உண்மையிலேயே வந்து இந்த புத்தகத்தை நானாக ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்காக என்னோட செலவில் நான் ஃபுல்லாக பண்ணது, என்னோடய அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாங்க, பட் எனக்கு ஒரு ஆசை வந்து என்னோட செலவிலே பண்ணிடுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த நான் வந்து இது வந்து உண்மையிலே இந்த புத்தகம் வந்து நான் வந்து ஒரு காம்படிஷனுக்காக எழுதினது, ஒரு போட்டிக்கு எழுதி அனுப்பின புத்தகம் தான். அது ரிஜெக்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் இதை நானே ஒரு புக்காக ஏன் நானே ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் தாட் பண்ணிட்டேன். நான் அதை யோசிச்சதுக்கப்புறம் வந்து இப்போ நாங்கள் புக் ரிலீஸ் பண்ணுறதும் சும்மா கிடையாது, ஒரு அதுக்குன்னு ஒரு ஃபண்ட் இருக்கணும் நம்மக்கிட்ட. நமக்கு அந்த அளவுக்கு இல்லைனாலுமே நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டி பெரியவங்களோட நிறைய பேர் என்னோடய சப்போர்ட் கிடச்சிச்சு, எனக்கு என்னோடய நண்பர்களோட நிறைய சப்போர்ட் கிடச்சிச்சு. ஸோ அவங்க மூலியமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, ஒரு மேடை கிடைச்சிது என்னோட புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அதை நான் பயன்படுத்தி கொண்டு அதை நான் நல்லாவே பயன்படுத்தி கொண்டு நம்புகிறேன். ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் கிடைச்ச நான் சொன்ன மாதிரி என்னோடய வரவேற்புகள் எனக்கு இப்போ வரைக்கும் மறக்க முடியாது, அந்த தருணத்தில் எனக்கு கிடைச்ச வரவேற்புகள். ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லணும். எனக்கு உதவி பண்ணவங்க எல்லாருக்குமே நான் மனசார நன்றி சொல்லணும். அந்த வரவேற்பு அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு ரொம்ப அதாவது நெகிழ்ச்சியான மறக்க முடியாத ஒரு கமெண்ட்ஸ், ஒரு ஃபீட்பேக் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்தது. என்னென்னா வந்து என்னோடய புத்தகத்தை வாசிச்சுட்டு திருகோணமலையில் புக் ரிலீஸ் பண்ண கூப்பிட்டாங்க. அண்ட் நிறைய பேர் என்னோடய புத்தகத்தை வெளியில் இடங்களில் வாசிச்சிருக்காங்க. பூபால சிங்கத்தில் நான் என்னோடய புத்தகம் கொடுத்தப்போ அவங்க வாசிச்சுனா இது நல்லாயிருக்கு, நெக்ஸ்ட் புக் நீங்கள் கட்டாயம் எழுதணும் அப்படின்னு. ஸோ அந்த எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த இவெண்ட்டில் வந்து என்னை ஒருத்தர் தேடி வந்து என்னோடய புக்கை விரிச்சு, எனக்கு யாருன்னு தெரியலை, பட் அவர் என்னோடய புத்தகத்தை விரிச்சுட்டு ஸ்வஸ்ட் எனக்கு இந்த லைன் பிடிச்சிருக்கு, அப்படியே திருப்பினா சுஸ்தி எனக்கு இந்த லைன் பிடிச்சிருக்கு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, பட் அவர் சொல்ல இது என்னோட லைஃப்பில் இப்படி இருக்குது, இப்படியே நடந்த மாதிரி இருக்குது சுவாசி, தேங்க்யூ ஸோ மச், உங்களோட வரிகள் எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அது எனக்கு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் என்னோட முன்னாடி வந்து புக்கை விரிச்சிட்டு ஒவ்வொரு லைனாக எனக்கு சொல்லிட்டு இருக்கார், நான் எழுதுனதை திரும்ப அவர் எனக்கு சொல்கிறார். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு வாசகர், ஒரு ரீடரை வந்து இந்த அளவுக்கு நான் இம்பாக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிச்சயமாக அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்க, நீங்க பெண்களாக இருந்து கொண்டு நினைச்சதை செஞ்சு முடிக்கிறதுன்றது ஒரு சவாலான விடயம் அப்படின்னு சொல்லி. எழுத்துத்துறை மாத்திரமல்ல, எந்த ஒரு கலைத்துறையையும் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு வந்து வாய்ப்புகள் அவ்வளவு இலகுவாக கிடைக்கிறதில்லை அப்படின்ற ஒரு பேச்சு தான் இருக்குது. அது எந்த அளவு தூரத்திற்கு சமூகத்துல நீங்க பாக்குறீங்க, அதாவது பெண்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவு தூரத்திற்கு வழங்கப்படுகின்றது, அல்லது அதுக்கு ஏதாவது வழங்கப்படாம இருக்கிறதுக்கான வேலைகள் நடக்கின்றதா? நிச்சயமா வந்து பெண்கள்னு இப்போ நான் என்ன பாக்குறேன்னா ஆண்களும் பெண்களும் சமன் தான். ஏன்னா ஆண்கள் பண்ணக்கூடிய எல்லா துறைகள்லையுமே பெண்களும் சாதிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இதுல வந்து ஆண் பெண்கிற பாகுபாடு கிடையாது, திறமை மட்டும்தான். அது ஆண்கிட்டேயும் இருக்கலாம் பெண்கிட்டேயும் இருக்கலாம். இப்போ நான் ஒரு எழுத்தாளர் ஒரு புக்கு எழுதியிருக்கேன்னு சொன்னா ஒரு இன்னொரு ஆணும் எழுதியிருக்கிறான், இன்னொரு பெண்கள் எவ்வளவோ பேர் எழுதியிருக்காங்க, எத்தனையோ எழுத்தாளர்கள் இருக்காங்க, பெண் எழுத்தாளர்கள் இலங்கையிலயும் நிறைய பேர் இருக்காங்க. என்னன்னா வந்து உண்மையா சொல்ல போனா வந்து நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கொஞ்சம் குறைவு தான், கொஞ்சம் குறவுங்கிறத விட ரொம்ப என்ன சொல் ஒரு அரிய ஒரு விஷயம் உண்டு தான் வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது. அதுவும் பெண்களுக்கு அப்படி கிடைக்கிற வாய்ப்பை தக்க வச்சுக்கொள்றதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க திருமணமாகி இருக்கலாம், இல்லை அவங்களோட குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம், நிறைய பேரால் முன்னாடி வர முடியாது. நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு வரையறை வச்சுருப்போம், பெண்கள்னால் இப்படித்தான் இருக்கணும்,
அவங்க இந்த இப்படித்தான் வீட்டை பார்த்துக்கொள்ளணும், அவங்களுக்கு இதுதான் உலகம் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கேன். எங்களோட அம்மா கூட அப்படித்தானே. நாங்கள் அதெல்லாம் தாண்டி வரப்போ வந்து நமக்கு கை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் கட்டாயம் இருக்கணும். நாங்கள் தனியாக வரலாம், எவ்வளோ வேணாலும் நாங்கள் தனியாக வரலாம், பட் ஒன்று எங்களோட வீட்டில் சப்போர்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டாக, இல்லாட்டி இந்த சமுதாயம் சப்போர்ட்டாக இருக்கணும். இப்படி ஒரு சப்போர்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்க எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் வரலாம். இப்போ நம்மளோட ஸ்ரீலங்காவில் கூட எத்தனையோ அத்லட்டிஸ் கேர்ள்ஸ் எவ்வளவோ சாதிச்சிருக்காங்க உமன்ஸ். அப்போ அவங்களெல்லாம் முன்னாடி வர்றதுக்கு காரணம் இந்த நாடு ஒரு இடம் கொடுத்துருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒன்றாவது நம்மளோட வீடு நமக்கு இடம் கொடுக்கணும். நாங்கள் எங்களோட வீட்டில் எங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிச்சின்னா நாங்கள் வெளி உலகத்துக்கு பயப்படாமல் நம்மளை காண்பிக்க முடியும். நான் அப்படி வந்த ஒருத்தர் தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு துறையில் எல்லாருமே திறமையானவங்க, இந்த உலகத்தில் திறமையானவங்கன்னு யார் இல்லாதவங்கன்னு யாருமே இல்லை. கடவுள் எல்லாருக்குமே ஒரு திறமை கொடுத்துருக்கா, அதை நாங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பெண்கள்கிட்டையும் நிறைய திறமை இருக்குது. ஸோ அவங்க அதை கண்டுபிடிச்சி வரப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களோட கனவுகளுக்கு வந்து நம்ம கை கொடுக்கணுமே தவிர அதை கலைச்சி விடக்கூடாது. அப்படி வந்தோம்னா அது நாங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் இருக்கிற வரைக்கும் அதை மறக்க மாட்டோம். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு எழுத்துத்துறை தாண்டி ஊடகத்துறையிலையும் கால் பதித்த ஒரு பெண்ணாக இருக்கின்றது, அதாவது இளம் வயதிலேயே கூட ஊடகத்துறையில் கால் பதித்த ஒரு மங்கையாக உங்களுடைய வெற்றி பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் இந்த ஊடகத்துறைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கின்ற ஒரு ஆர்வம் எப்படி வந்துச்சு? ஊடகத்துறைக்கு செல்லணும்னு ஆர்வம் வந்து அதுவும் என்ற வாழ்க்கையில் நடந்த ஒரு எதிர்ச்சியான சம்பவம் தான். நான் படித்தது கணிதத்துறை, கணிதத்துறையில் படித்து இப்போ கணித ஆசிரியராக இருக்கேன், பார்ட் டைம் படித்து கொடுத்துருக்கேன். அந்த நேரம் எனக்கு வேலை தேடி போனப்போ வந்து எனக்கு மீடியாவில் ஒர்க் கிடைச்சிது. ஸோ ஒரு ஒரு முன்னணி பத்திரிகையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது வேலை பார்க்குறதுக்கு. அங்கே போயிட்டு நான் எந்த எழுத்தை எனக்கு அறியாமல் இன்னமும் என்னோடய எழுத்தை வளர்த்துக்கிட்டேன். ஸோ அதில் பத்திரிகைகளுக்கு கட்டுரை எழுதுறது இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிது. எனக்கு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, உங்களோட ஆர்டிக்கல் நல்லாயிருக்கு, நான் வாசிச்சப்போ நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்படி வந்தது தான் இந்த மீடியாத்துறை. மீடியாத்துறைக்கு வந்ததுக்கப்புறம் நான் யோசித்தேன், ஏன் இந்த ட்ரெக்கில் நாங்கள் போகக்கூடாது? ஓகே, எனக்குன்னு ஒரு அடையாளமாக உருவாக்குறதுக்கு எனக்கு இதுக்கு ஒரு ஆயுதமாக இருக்குது மீடியா. நம்ம இதையும் பயன்படுத்தி கொள்ளக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஸோ அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் நான் என்னோடய பேரை பதிக்கணும்னு நான் முன் வந்தேன். அப்படித்தான் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன். அதே நேரத்தில் யூடியூப்லேயும் கூட நிறைய வீடியோ செஞ்சுருக்கீங்க, அதாவது யூடியூப்ல ஒரு ப்ரெசென்டராக இருக்கீங்க. உங்களுக்கான தனிப்பட்ட ஒரு யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்காங்க. அது இல்லாமல் நிறைய குறும்படங்களும் செய்யக்கூடியதாக, அதை நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருந்தது நிறைய இடங்களில். இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் இருக்கின்றது இல்லையா, அந்த யூடியூப் அந்த டெக்னாலஜி, அதுகள் மூலமாக திறமையை வளர்த்து கொள்ளக்கூடியதுக்கான வாய்ப்பு எப்படி கிடைச்சது, அந்த களத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஒன்றாவது வந்து நாங்கள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற யங் ஆடியன்ஸ் வந்து யாருமே பத்திரிகை பார்க்குறவங்க இருக்காங்க, பட் பத்திரிகை வாசிக்கிறவங்களோ இல்லைனா ரேடியோ கேட்குறவங்களோ இல்லைனா டிவி சேனல் பார்க்குறவங்களோ ரொம்ப குறைவு. இது வந்து என்னென்னா, நாங்கள் இப்போ டெக்னாலஜியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறனால நம்மளோட எல்லாமே வந்து நம்ம டெக்னாலஜியை சுற்றி தான் இருக்குது. ஸோ வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரியில் தான் யங் ஆடியன்ஸ் கூட இருக்காங்க. ஸோ அவங்களையும் நாங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னா கட்டாயம் நாங்கள் இந்த மூணில் ஏதாச்சும் ஒன்றில் இருக்க தான் வேணும். ஸோ அப்படி எனக்கு கிடைச்சது முதலாவது ஒரு வாய்ப்பு வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஃபுட்டி கிடையாது, பட் இருந்தாலும் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ வந்து அதில் மூலயமா நான் வந்து எனக்கு உண்மையிலே அந்த வாய்ப்பு தான் என்னோடய முதலாவது டிஜிட்டல் ஒரு அடின்னு வைப்போமே, முதலாவது நான் காலடி எடுத்து வச்சது அந்த ஃபுட் ரிவ்யூ மூலயமா தான் எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்தது. ஏன்னா நான் ஒரு யூடியூப்ல நான் ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க, ஸ்வஸ்தி நீங்க நல்லா சாப்பிடுறீங்க, ஸ்வஸ்தி நானும் அங்கே போயிட்டு சாப்பிடணும், இது எப்படி இருந்துச்சு? நிறைய பேர் எனக்கிட்ட கமெண்ட்ஸ் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப். ஸோ அந்த இதை நான் மறக்க மாட்டேன். அந்த ஒரு ஃபுட் ரிவ்யூ அனுபவம் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 30 ரெஸ்டாரண்ட்ல நான் சாப்பிட்டிருப்பேன். ஆமாம், அது ஒரு நல்ல அனுபவம். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபுடி ஆயிட்டேன், இப்போ நான் ஃபுடி ஆயிருக்கேன். உண்மையிலே நான் அதை மறக்க மாட்டேன். அதுதான் என்னோட முதலாவது ஒரு அனுபவம் டிஜிட்டல் தளத்தில். அதை நான் நன்றி சொல்லணும், அதை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அண்ணம்மா ரெண்டு பேருக்காங்க, அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். அதோட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எழுத்துத்துறை, ஒரு புத்தகம் கவிதை புத்தகம் வெளியிட்டிருக்கீங்க, ஊடகத்துறையில் இருக்கீங்க, அதே நேரத்தில் யூடியூப் போன்ற டிஜிட்டல் உலகத்திலையும் பயணிச்சுட்டு இருக்கீங்க. எதிர்கால திட்டங்கள் என்ன, அதாவது இந்த பயணத்தினுடைய அடுத்த கட்டமாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய, அதாவது இன்னொரு 5 வருடம் கழித்து இவ்வாறான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான ஒரு திட்டமாக நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஆமாம், கண்டிப்பாக வந்து நான் ஒரு வளர்த்துக்கொண்ட ஒரு ஆசை வந்து என்னென்னா வந்து அது பேராசைன்னு எனக்கு தெரியலை,
எனக்கு வந்து நாமுத்துக்குமாரோட கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அவரோட பாட்டை கேட்டு கேட்டு நான் என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, யுவன் சங்கர் ராஜாவோட போற டியூனுக்கு நாமுத்துக்குமாரோட வரிகள் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா நாமுத்துக்குமாரோட வரிகளுக்கு ஆப்போசிட்டா வரிகள் எழுதுவேன். ஸோ அதை ரெண்டே மேட்ச் பண்ணி பார்ப்பேன். அந்த பழக்கம் என்கிட்ட இருக்கு, ஏன்னா நான் அவரோட பெரிய ஃபேன். நாமுத்துக்குமாரோட புத்தகங்கள் நான் வச்சிருக்கேன். கண்ணதாசனும் எனக்கு ரொம்ப நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். கண்ணதாசன், வாடி, வைரமுத்து, பட் கண்ணதாசன் கவிதைகளை தான் நான் வளர்ந்தேன். ஆனால் என்னைய எனக்கு என்ன பிடிச்சதுன்னா நாமுத்துக்குமாரோட வரிகள் வந்து யங் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். திரும்ப திரும்ப அந்த பாட்டை கேட்பாங்க. அது யுவன் சங்கராஜோட மியூசிக்னாலேயா தெரியலை, நாமுத்துக்குமாரோட வரிகள் அதுக்கு ஒரு நிறைய உயிர் கொடுத்துருக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் அவர் இப்போ இல்லை, உண்மையிலே நாங்கள் அவரை மிஸ் பண்ணுறோம். ஒரு மியூசிக்கை ரசிக்கிற நாங்கள் வந்து நாமுத்துக்குமாரை மிஸ் பண்ணுறோம். அதனால் எனக்கு ஒரு ஆசை வந்து நான் எழுதுகிற வரிகள் கூட நீங்கள் இந்த புத்தக இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாமுத்துக்குமாரோட டச் அப் பண்ணு அப்படியே வந்துட்டு போகும். சில நேரம் அவரோட வரிகள் இருக்கும். எனக்கு வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பாட்டு எழுதணுங்கிறது என்னோட நீண்ட நாள் இப்போ ஒரு கனவை நான் உருவாக்கி கொண்டேன். கட்டாயம் தமிழ் சினிமாவுக்கு நான் ஒரு பாட்டு எழுதணும். அதுவும் ஆமாம், அந்த பாட்டு எழுதி அந்த பாட்டு நிறைய இடத்துக்கு ரீச் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதாவது நாமுத்துக்குமார் இல்லைங்கிறத நான் ஃபீல் பண்ண முடியாது, பட் அதுக்கு நான் ஒரு ஆள் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நிச்சயமா, இது வந்து நாங்கள் ஒரு பேராசை அப்படின்னு சொல்ல முடியாது, இது ஒரு நியாயமான ஆசைதான். ஒரு சிறந்த பெண் கவிஞரால் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் பாடலாசிரியராக மாற முடியும் அப்படின்றதையும் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கின்றோம். இத்தனை நேரமாக தன்னுடைய இந்த கவிதை பயணம் தொடர்பாக பல்வேறு விடயங்களை எங்களுடன் பகிர்ந்தளித்த ஸ்வஸ்திகா ராஜ்பிரகாஷ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிகள். நன்றி.